அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். மாணவர்களே, 10ஆம் வகுப்பில் தேறி நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் சேர்ந்து வகையில் ஆர்வமாய் காத்திருக்கும் உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் பதிவு தான் இது. நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் உள்ள பாடப்பிரிவுகளை பார்ப்போம். முதல்ல ஆங்கில வழி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்கூலில் ரெண்டு குரூப் இருக்குது. அதில் ஒரு குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் மட்டும்தான் எதிர்கால கனவாக உள்ள மாணவர்களுடைய சரியான தேர்வு இது. ஸோ இந்த குரூப்பில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ பிடெக் தவிர வேறு எந்தெந்த கோர்ஸ் காலேஜில் படிக்கலான்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய நிறைய கோர்சஸ் நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வைடரான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ப்ளஸ் டூ முடிச்சு தான் நான் என்னுடைய காலேஜ் ஸ்டடீஸை பற்றி என்ன பாட படிக்கிறதுங்கிறத பற்றி தீர்மானிக்கணும்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு குரூப் தான் இது. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி இருக்குது. ஸோ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் அல்லது சித்தா ஹோமியோபதி மருத்துவ படிப்புகள் படிக்கணும், வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும், இல்லை ஃபிசியோதெரப்பியை சேர்ந்து படிக்கணும், இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸ் ஆகிய பிஃபார்ம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும், இல்லை அக்ரிகல்ச்சரில் பிஇ அக்ரி, பிஎஸ்சி அக்ரி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் படிக்கணும், இல்லை மைக்ரோபயாலஜி இல்லை பயோடெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான அருமையான வாய்ப்பு தான் இந்த குரூப்பில் இருக்குது. ஆக நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெண்டு குரூப் இது. இப்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நம்ம ஸ்கூலில் 6 குரூப் இருக்குது. ஸோ அதில் ஒரு முதலாக வரக்கூடியது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது இயற்பியல், வேதியியல், கணிதம் மற்றும் கணினி அறிவியல். இந்த குரூப்பில் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பிஇ பிடெக் போகலாம் அல்லது பிஎஸ்சி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இந்த வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது பயோமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இயற்பியல், வேதியியல், கணிதம் மற்றும் உயிரியல். இந்த குரூப் படிக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், ஒரு வைடர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சயின்ஸ் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் இன்ஜினியரிங் சைடோ அல்லது வந்து சயின்ஸ் சைடோ நீங்கள் எந்த சைடு வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன் அண்ட் பயாலஜி. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பியூர் சயின்ஸ் மாதிரியான ஒரு குரூப். ஸோ இதில் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் நீட் எக்ஸாமுக்கும் போகலாம், பிஎஸ்சி கோர்சஸும் படிக்கலாம், இல்லை நியூட்ரிஷன் இருக்கிறதுனால நீங்கள் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் எடுத்து படித்து நியூட்ரிஷனிஸ்ட் ஆகலாம், டயட்டிஷியன் ஆகலாம், அந்த ஃபுட் குவாலிட்டி மேனேஜர்ஸ், ஸோ டயட்டிஷியன் இந்த மாதிரி கோர்சஸ்க்கும் கூட, இல்லை கிளினிக்கல் டயட்டிஷியனாக கூட நீங்கள் ஆகலாம். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், அதாவது பயாலஜி உயிரியல் ரெண்டாக பிரித்து தாவரவியலும் விலங்கியலாம் படிக்கிறீங்க. இது பியூர் சயின்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. இல்லை நீட் மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது, இல்லை வந்து சயின்ஸ் ஓரியன்டட் கோர்ஸ் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது குரூப் அருமையான ஒரு குரூப்பாக இருக்கும். இந்த குரூப்பில் நீங்கள் மேக்ஸ் உங்களுக்கு இல்லை, வெறும் பியூர் சயின்ஸ் மட்டும்தான். ரைட். அடுத்தது ஆர்ட்ஸ் குரூப் இல்லையா அப்படின்னா, ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது நம்ம ஸ்கூலில். வந்து ஆர்ட்ஸ் குரூப் வந்து தமிழ் மீடியத்தில் ரெண்டு குரூப் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிஏ ஹிஸ்ட்ரி அல்லது பிஎஸ்சி ஜியோகிரஃபி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து இன்னொரு குரூப் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி தான் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜியோகிரஃபி, பிஏ எக்கனாமிக்ஸ் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது பிசிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இவ்வளவு கோர்சஸ், 6 வகையான கோர்சஸ் இருக்குது. இதில் எது நல்ல கோர்ஸ் அப்படின்னா, நல்ல குரூப் எது அப்படிங்கிறத விட நமக்கான குரூப் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தேர்வு செய்யணும். நமக்கு எதில் ஆர்வம் இருக்குது, நமக்கு எதில் படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, எது நம்மளுக்கு எளிமையாக வருது அப்படின்னு ஒரு ஃபில்டர் பண்ணி அடுத்த லெவலில் போகிறக்கான இது தான் இங்கே. ஸோ இது சம்மந்தமாக நம்ம ப்ளஸ் ஒனில் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது, குரூப் செலக்ட் பண்ணுறது சம்மந்தமாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நம்முடைய ஆசிரியர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள். என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள்கிட்ட மாணவர் சேர்க்கையின் போது தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.